வணக்கம் நண்பா, இது உங்களுக்கு தமிழ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, அங்கே தெரியல, சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஆகும், பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும் நண்பா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் அப் டு டேட் ஆகும். நண்பா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீரீஸ் ஏற்கனவே கேம் சீரீஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அதோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம போட்ட நீங்கள் வந்து சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பார்க்கலன்னா அதுக்கு வீடியோ கொண்டு பார்க்கலன்னா மேலே லிங்க் தரேன், நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கேமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதை பற்றி தான் நண்பா. இதோட டைட்டில் உங்களுக்கு பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கும், இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது வந்து எதை பற்றின கேம், எதை பற்றி இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். வாங்க அந்த கேமோட ரிவ்யூக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். நண்பா, நம்ப சொன்ன கேம் வந்து இது இருக்குது நோவா. இதை வந்து நான் வந்து முன்னாடி சொல்லலை, இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரிவ்யூ பார்க்க முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் நண்பா. நம்ம வந்து சேனலில் வந்து லைவ் செக்ஷன் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம், இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த லைவ் செக்ஷனில் வந்து என்னென்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் வந்து பதில் சொல்வோம். ஓகே நண்பா, இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓட் பண்ணுறத பொறுத்து தான் நாங்கள் பண்ண சொல்ல போகிறோம். மேலே வந்து ஒரு போல் கார்டு தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள். அதை பார்த்து நாங்கள் வந்து லைவ் செக்ஷன் போடுறோம். சரி, இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேம் பிளேக்குள்ளே போகலாம், கேம் ரிவ்யூ பார்க்கலாம். ஓ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே போய் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேஜ் லோட் ஆகும். இப்போ கிளிக் பண்ணியாச்சு, லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு மாறிடும் நண்பா. ஓகே, லேண்ட்ஸ்கேப் மோட் மாறினோன்னு இப்படி வரும். கேம் ஃபுல் ஆஃப் கேம் வந்து அந்த கம்பெனி வந்து இந்த கேம் தயாரிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான கம்பெனின்னு சொல்லலாம். கேம் லாஃப்ட்ன்ற கம்பெனி வந்து நிறைய கேம்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது நிறைய வந்து ஹைடெக் கேம்ஸ் உருவாக்குறது தான் இந்த கம்பெனி ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹைடெக்ஸ் கேம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய MB பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. அது என்னன்னு தெரில, இது மட்டும் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கேம் வந்து உண்மையாலுமே நல்லாயிருக்கு நண்பா. இது நிறைய லெவல் கண்டினியூ ஆகி கொண்டே இருக்கிறது, பார்க்கலாம். இப்போ இதுமாரி லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்களே சொல்லுவாங்க. இது வந்து ஒன் டைம் ப்ராசஸ் தான் நண்பா. இது மறுபடியும் நீங்கள் வந்து பண்ணி விளையாடும் போது இது வந்து தானாகவே ஓப்பன் ஆகிடும், இதுமாரி லோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து லோட் ஆகி கொண்டு இருக்கிறது. மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, டோன்ட் க்ளோஸ்ட் ஆர் மினிமைஸ் த ஆப். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் வந்து அவங்க வந்து நம்ம டவுன்லோட் பண்ணதுலேருந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைல் வாங்கி போட்டு தந்துடும், அங்கே வந்து சேவ் ஆகிடும் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் உள்ள. இது கொஞ்சம் டைம் ஆகும் நண்பா. ஓகே, நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு வரும். இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தானாகவே வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் கிட்டுன்னு போவாங்க, அதாவது ப்ளீஸ் கன்ஃபர்ம் த ஃபாலோயிங். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏஜ் செலக்ட் பண்ணணும். ஏஜுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து உங்களுக்கு உங்களோட ஏஜ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் மேலாக அல்லது ஃபீமேலாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்டிங் வந்து அவங்களோட ஸ்டோரி மாதிரி வரும் நண்பா. இது வந்து அவுட்டர் லொக்கேஷன் வந்து நிறைய வரும், கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதுமாரி ஹெல்ப் நிறைய வரும் நடுப்புற, நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இது ஸ்டோரி மோடு எப்படி உருவாச்சுன்னு பார்க்கணும், இது பார்க்கலாம். அல்லது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணணும்னா மேலே ஸ்கிப் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் விட்டிங்கன்னா ஸ்கிப் ஆகிவிடும். ஓகே, இந்த பேஜ் லோட் ஆகும் நண்பா. இந்த பேஜ் வந்து லோட் ஆகி கொண்டு இருக்கிறது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இது மாதிரி காமிக்கும். இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் நண்பா. இது வந்து ஃபுல்லாக எடுக்கவுடனே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டட்னு வரும், டேப் டு கண்டினியூன்னு வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா டேப் டு கண்டினியூன்னு காமிப்பாங்க. ஓகே, ஸ்டார்டிங் இந்த இது வந்து இது மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாமே வந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்டிங் இந்த மாதிரி தான் கேம் உங்களுக்கு காமிப்பாங்க. இப்போ நம்ம வந்து கேம் ப்ளே பார்த்துடலாம். உங்களுக்கு டியூட்டோரியல் வேணால் டியூட்டோரியல் கிளிக் பண்ணுங்கள், கண்டினியூ வேணால் கண்டினியூ கிளிக் பண்ணலாம். கண்டினியூ படுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் பாருங்கள். நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து இப்படி மேலே அப்ல பண்ணோன்னா அப் வருது, பேக் வந்தால் இப்படி வருது. இப்போ வந்து நம்ம உள்ளே போயாச்சு, டேர்னுக்கு வந்து இங்கே இங்கே இப்படி பார்த்து டேர்ன் பண்ணிக்கலாம். இது நல்லா தான் இருக்கும் நண்பா. நீங்கள் வந்து ஒன்றே மனதாவில் கன் வந்து எனிமி மேலே வந்து காமிச்சிங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷூட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எடுக்கிற மாதிரி அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் இதில் ஹெல்ப் கூட வரும், நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் விளையாடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரேட்டட் பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம விளையாட முடியும்னு போட்டிருக்காங்க. அது 12 இயர்ஸ் பிலோ சைல்ட்ஸ் வந்து இது விளையாடக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஆக்ஷனாக இருக்குது, அதனால் ஷூட்டிங் கேம்ஸ் மாதிரி இருக்குது. அதனால் வந்து அவங்க ரேட்டிங் கேம் வந்து 12 அபோவ் விட்டுருக்காங்க. நீங்கள் வந்து 12 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா இது விளையாடலாம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க, கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு நண்பா. இது வந்து ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும், சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நம்ம ஸ்பீடாக போகணும், ஸ்பீடாக உள்ளே போயிட்டுனா தப்பிச்சிடலாம். இப்போ மேலே ஒன்று ஆரோ மார்க் காமிப்பாங்க, அவங்க எங்கே எங்கே கூட்டின்னு போகணுங்கிற அவங்களே காமிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் இருக்குது, இது வந்து நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு காமிப்பாங்க. நீ எனிமே மேலே வச்சா போதும், அதுவே தானாகவே ஷூட் பண்ணிவிடும். பாருங்க, நான் சும்மா பிளேஸ் தான் பண்ணுறேன், அதுவே கிளிக் பண்ணி ஷூட் ஆகுது பாருங்கள். மேலே வந்து ஸ்கில்க்கு 10 ரிவார்ட் கொடுத்துருக்காங்க, 10 ப்ரைஸு, அதாவது 10 ருபி கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமுக்காக நம்ம வந்து செலவு பண்ண முடியும். கேமில் வந்து எதனா அப்கிரேட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். வெளியில் வரோன்னா இங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது கிளிக் பண்ணி கிட்ட வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டோர் நண்பா, இது எனிமி தான், ரெட் கலரில் இருக்கிறதுலாம் எனிமி நண்பா, ப்ளூ கலர்லேயும் பண்ணிச்சுள்ளது. பண்ணுறோம், இங்கே வந்து டேப்ட மிலி ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மிலி ஐக்கான் மாதிரி வந்திருக்கும், இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி பிளேடு மாதிரி வந்தது. அதுமாதிரி நெறிப்பில் சில சில நெறி வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பெரிய எலிமி நண்பா, இதை கிளிக் பண்ணி நம்ம அழிச்சிடலாம். இங்கே வந்து நம்மளோட சோல்ஜர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க நண்பா. இப்போ வந்து நம்ம இந்த லெவலை முடிக்கலாம். அது முன்னாடி ஓகே, லெவலை முடிக்கிறதுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை, ஹேண்டு ஒரு ஆப்ஷன் வரும், அது கிளிக் பண்ணிங்கன்னா லெவல் முடிச்சாச்சு. இது மாதிரி உங்களுக்கு பல லெவல்ஸ் இருக்குது, லெவல்ஸ் இருக்குது நண்பா. நீங்கள் வந்து போய் செக் பண்ணால் பண்ணிக்கலாம். இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ரைஸ் வந்து காத்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து ரேர் ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே, இது வந்து ரேர் க்ரீன் வந்தாலுமே ரேர் தான், அதில் என்ன ஒரு இது இருக்கும். இல்லை அன்லாக் பண்ணோன்னா நீங்கள் வந்து 80க்கு இங்கே 60க்கு 18 வந்துருக்கு பாருங்க, அதுமாரி நீங்கள் வந்து 60க்கு இதுமாரி கொடுக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதை வந்து எடுக்க முடியும், அன்லாக் பண்ண முடியும் நண்பா. இப்போ க்ரீன் ஓப்பன் பண்ணுறோம், ரோஸ், ஓகே எல்லாமே முடிஞ்சிச்சு, கண்டினியூ கொடுத்துருங்க. திரும்பி ஒரு பேஜ் லோட் ஆகும் நண்பா. லோடிங் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி லோடிங் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம் பாருங்கள், ரொம்ப லேட் ஆச்சு, அது மாதிரி லோடிங் வந்து கண்டிப்பாக வராது. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம லோடிங் பண்ணும்போது என்ன ரிசோர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணுவாங்க, அதனால் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம 1 லெவல் முடிச்சாச்சு. இதுமாரி பல லெவலுக்கு லெவல் இருக்குது, நீங்கள் வந்து எத்தனை லெவல் தாண்டியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேமை டவுன்லோட் பண்ணிவிட்டு லீயில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்கள் விளையாட்டு எவ்வளோ லெவல் நீங்கள் தாண்டியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பா, இந்த மாதிரி தான் வரும், இல்லை கண்டினியூ கொடுத்துருங்க. கிராஃப்ட் கொடுத்தீங்கன்னா பார்த்துங்க, சூப்பராக ஒரு எடிட் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேம் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், எக்யூப் கொடுத்துருங்க. அடுத்த லெவல் ஆப்ஷன் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ இருப்பார் பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இது ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, இது ஒன் டைம் ப்ராசஸ் தான். அடுத்தது பார்த்துங்க, பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரோபோட் வந்து ஓர மாதிரி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பா இல்லை கேம் ரிவ்யூ வந்துருப்ப போயிட்டு வந்திருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபை ஆகிக்கொண்டே இருக்கும். கீழே உங்களோட பதிவுகளை பதிவிக்கணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்குது, பதிவிக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழ் கற்போம், தமிழை வளர்ப்போம்.